ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்பைசி செஃப். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சாதம். பேரை கேட்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்குங்களா? ஆமாங்க, நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல டிஃப்ரெண்டான ரெசிபி பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க, நம்ம இப்ப நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்கு நான் வந்து நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, தண்ணி சேர்க்காமே நமக்கு இந்த அளவுக்கு அரைச்சி வந்துருச்சு. இந்த பக்குவத்துல நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது தனியா வச்சிடலாம். நான் கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானது ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கிடலாங்க. கூடவே ஒரு கையளவு கருகப்பை சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இது கூட நான் வேர்க்கடலை வந்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நான் அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காய் பேஸ்ட் இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வணக்கிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, ஸோ நான் எகெயின் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். இந்த மாதிரி வணக்கி விட்டுறலாங்க. நல்லா வணக்கிட்டு நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரைஸ் வந்து முன்னாடியே வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்காங்க, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸ் சேர்த்துட்டு நம்ம வணக்கி வச்சிருக்க நெல்லிக்காய் பேஸ்ட்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு நெல்லிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது லெமன் ரைஸ், மேங்கோ ரைஸ் மாதிரியே டேஸ்ட் வேற லெவலாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.